ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் முப்பது நாள் முப்பது விதமான நாட் டிசைன் வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுதான் வந்து இன்றைக்கி டே ஃபைவ் இன்றைக்கி நாட் டிசைன் வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மூன்றைக்கு மூன்று சைஸ் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது வந்து நம்ம மேலே வைக்கிற ஒரு கிளாத்தாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிட்டாக நமக்கு வந்து கிளாத் வேணும் அது வந்து ஒரு மூணுக்கு மூணு சைஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு கிளாத்தை தான் நான் வந்து எடுத்திருக்குறேன் இது நம்ம எப்பயும் போல் சதுரமாக மடக்கி அதுக்கப்புறமே அதில் வச்சு தைக்காமல் இதை கொஞ்சம் நம்ம வந்து வளைவாக கட் பண்ணி அதுக்கப்புறமேலு கீழே நாட்டுக்கு வந்து வைக்க போகிறோம் ஏன்னா அது ஸ்கொயர் ஷேப்பில் வராமல் கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தேவைப்பட்டால் இந்த இடத்துலையும் நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிற டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் டிசைன் கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ரெடி பண்ணிட்டேன் அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நான் வந்து சைடில் எல்லாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவிஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்துனா இப்போ மூணு கிளாத் வந்து நான் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மூணையும் வந்து கட் பண்ணி சென்ட்ரலில் இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி அது இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே மூணுலேயுமே வந்து அதே மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சதில் ஒரு மூணு இன்ச் நீளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாட் வந்து கட் பண்ணியிருக்கேன் மூணு மூணு நாட் வந்து மூணு இன்ச் நீளத்துக்கு இல்லைது நமக்கு எவ்வளோ அளவு லென்த் வேணுமோ ஒரு நாலு இன்ச் அஞ்சு இன்ச் அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம எப்போயுமே தையல் போடுவோம் இல்லைங்களா அந்த முக்கணம் வச்சு அந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ மூணு பீஸ் வந்து அந்த மாதிரி தையல் போட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுலாம் நமக்கு இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூராக வராமல் இந்த பிளாட்டா வர மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா அதுக்காக தான் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போடுற நாட் டிசைன்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து நாட் டிசைன் வந்து கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு டிசைன் ப்ளவுஸு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மூணு பூவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரைக்கு மூன்றரை சைஸ் வந்து எடுத்து வச்சோ இல்லைங்களா அதை கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நான் வந்து நாட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு மீட் அளவுக்கு வந்து கிளா இந்த இது வந்து கட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கும் இல்லை கொஞ்சம் கம்மியாக வந்து கட் பண்ணிக்கு ஏன்னா இதுக்கு கீழே வந்து நமக்கு இன்னுமே இந்த இதெல்லாம் வருது இல்லைங்களா அதனால வந்து நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த சென்டரில் உள் பக்கமாக நாட்டை வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்குறோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து நிறைய பீசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க நமக்கு அப்போ தான் வந்து தைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வந்து நமக்கு இது பஃப்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன பீஸை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா மெது மெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பஞ்சு வச்சுருக்கிற மாதிரியே இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இப்போ நம்ம மூணு கயிறு வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த கயிறை இதிலேயே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த கயிறை இப்படி மூணையும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரியே இதில் வச்சுட்டு தையல் போட்டு விட்டுக்கிறேன் தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேலும் மேலே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இது மேலே வந்து நான் வந்து நாட்டு தான் வச்சு சாரி லேஸ் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறனால இந்த லேஸ் கலர் நூல் தான் நான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணேன் இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டு இது மேலே வந்து ஒரு தையல் போட்டு விட்டலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது இந்த லேஸ் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஈவன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நாட்டை வந்து இந்த இதில் கொஞ்சம் வந்து இந்த இது மாதிரி வர மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இது ஒரு புட்டா புட்டாவோ வர மாதிரி இருக்கு அந்த நாட்டுல லேஸ்ல அது வந்து வெளி பக்கம் வர மாதிரி நான் இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அந்த கார்னர் எல்லாம் நம்ம வரும்போது கரெக்டாக மடித்து விட்டுட்டு அந்த இடத்துல வந்து துணி எதுவும் இல்லாத மாதிரி நகர்த்தி விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லா பார்க்குறக்கு அட்ராக்டிவாக நல்லா இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அந்த டைமிங் தான் வந்து ஆகும் அதுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் இந்த நாட்டு டிசைனுக்கு நீங்கள் வந்து டிசைன்லாம் வந்து நாட்டு கொஞ்சம் இதாக தைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கே நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ இது பாருங்கள் ஒன் சைடாக மட்டும்தான் வச்சுருக்கோம் நம்ம வந்து கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் தெரியும் இல்லைங்களா அதனால் வந்து நான் வந்து ரெண்டு சைடுமே வர மாதிரி நாட் டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அது வந்து ஒன்று போல் வர மாதிரி பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த டிசைன் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு நாட் டிசைனோட வந்து Thanks for watching friends bye!